வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி ஒளியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. திரு சு. சமுத்திரம் அவர்கள் எழுதிய இல்லந்தோறும் இதயங்கள். அத்தியாயம் 11. தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் இறங்கிய மணிமேகலைக்கு ஏற்கனவே பார்த்திருந்த எல்லா பொருள்களும் எல்லா இடங்களும் இப்பொழுதும் மாறுபட்டவையாக தெரிந்தன. அந்த ரயிலையும் அதனை சம்பந்தப்படுத்தி ஏற்பட்ட எண்ணமும், அதாவது அவளும் தம்பியும் வெங்கடேசனும் சிறுவர் சிறுமிகளாக இருந்தபோது விளையாடிய ரயில் விளையாட்டும் ரயில் சிநேகிதம் போல் தோன்றியது. அந்த ரயிலை பார்த்தாள். ஏதோ ஒரு அரக்கன் போல் தெரிந்தது. பச்சை கொடி பாடி போலவும் ஜன நெரிசல் மன நெரிசல் போலவும் தோன்றின. முன்பெல்லாம் லெட்டர் போட்டுவிட்டு ஊருக்கு வரும்போது தம்பி வந்து வரவேற்பதும் புன்னகை தவள புத்துலகிற்குள் நுழைபவள் போல அவள் ரயிலை விட்டு இறங்காமல் படியில் நின்று கொண்டே தம்பியிடம் பேசுவதும் பழங்கதையாய் போனவள் போல் ரயில் பெட்டியில் இருந்து இறங்கினார். ஒரேடியாக இறங்கிவிட்டார். வெளியே வந்ததும் அன்னிச்சையாக டாக்ஸி என்று வாயில் வந்த வார்த்தையை விட்டுவிட, உடனே அருகிலேயே ஒரு டாக்ஸி வந்து நின்றதும் என்ன செய்வதென்று புரியாமல் கைகளை நிறைத்த போது பார்வை மூலமே பர்சை புரிந்து கொள்ளும் டிரைவர் வண்டியை இன்னொரு பக்கம் நகர்த்தினார். பழைய ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் கூட அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிறகு தன்னையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டார். இது அந்த அம்மாவை இருக்காது. அவங்க சிரிச்ச சிரிப்பென்ன, மங்கள லட்சுமி மாதிரி பார்த்த பார்வை என்ன, இது ஏதோ ஏழை பொண்ணு. வர வர எனக்கு ஏன் கண் பார்வை குறையுது, புத்தி ஏன் பிசகுது? இந்த பொண்ணு அந்த அம்மாவை இருக்காது, இருக்கக்கூடாது. தூத்துக்குடி பஸ் நிலையத்தில் ஒரே கூட்டம். கட்டபொம்மன் உட்பட தனியார் பஸ்கள் வரை திருச்செந்தூர் டிக்கெட்டுகளையேத்தான் ஏற்றினார்களே தவிர இடையே உள்ள காயலையோ ஆத்துறையோ கண்டுக்கவில்லை. திருவிழா கூட்டத்தில் இடையே உள்ள ஊர்கள் அவர்களை பொறுத்த அளவில் அன்றைக்கு இல்லை. 2 மணி நேரம் கழித்து எப்படியோ வந்துட்டேன் என்பது போல் வந்த டவுன் பஸ்ஸில் ஏறினாள். அவள் ஊருக்குள் வந்தபோது மாலை மயங்கிக் கொண்டிருந்தது. சூரியனை மலை என்னும் மலைப்பாம்பு கவ்விக்கொண்டிருந்தது போல் தோன்றியது. ஊருக்கு அகழி போல் இருந்த ஓடை நீரை கடந்து வாயில் புடவை பாதி தலையை மறைக்க கனமில்லாத சூர்கேஸ் வலது கையை பிடித்தெழுக்க இடது கை தலையில் குவிந்திருக்க ஜனவாடிப்பட்ட முனைக்கு அவள் வந்தாள். தெருபுறத்தில் தெல்லாங்குச்சி விளையாடிய பையன்கள் அவளை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு, ஏய் அக்கா வந்துட்டா, மிட்டாய் கொடுக்கும் என்று ஒரு காகம் இறையை கண்டதும் இதர காக்கைகளை கூப்பிடுவது போல தொலைவில் பளிஞ்சடுகுடு விளையாடி கொண்டிருந்த பயல்களை கூப்பிடுவது போல் கத்தினார்கள். இந்தாங்கடா, இங்கேயே வாங்கிக்கோங்கடா என்று அன்று சொன்னவள் இன்று அவர்களை பாராதது போல் ஒதுங்கி போனாள். திமிரை பாருன்னு பாக்குறவங்க சொல்வாங்க, சொன்னா சொல்லிக்கிட்டு போட்டுமே. பஞ்சாயத்து போட்ட புதிய குழாயில் பழைய தண்ணீரை பிடித்து கொண்டு நின்ற பெண்களில் ஒருத்தி, என்னக்கா காரு ஓடத்தண்ணியில சிக்கி நின்னுட்டா என்ற யதார்த்தமாக கேட்டபோது அவள் அன்றைய யதார்த்தம் தாங்க முடியாதவளாய், கார் சிக்கல, நான் தான் சிக்கிட்டேன் என்று தன்னளவில் சொல்லிக் கொண்டு அந்த பெண்களை பார்த்து லேசாக சிரிக்க முடியாதபடி சிரித்து வேகமாக நடந்தாள். எதிரே வெங்கடேசனின் அப்பா குமரேச மாமா வந்தார். அவர் அவளை பார்த்து, எப்பமா வந்த, ரயில் லேட்டா வந்ததா இல்ல எங்காவது விழுந்துட்டு வந்ததா? இப்பதான் நல்லா இருக்கிறதா நாம நினைக்கிற ரயிலும் தந்தவளத்தை விட்டு தரையில ஓடுற காலமாச்சே என்று எதர்ச்சியாக கேட்டபோது இவளுக்கு அவர் தன்னை விழுந்து போன ரயிலுடன் ஒப்பிடுவது போல் பட்டது. அவரை பார்த்து விழித்து கொண்டே அவருக்கு தன் நிலைமை புரியக்கூடாது என்பது போல் தனக்கே புரியாத ஒரு சில வார்த்தைகளை சேர்த்து குழப்பி பதிலாக சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஓடினார். மீன்களை கூறு போட்டு விற்கும் வீராசாமி, அதன் அருகிலேயே ஊரில் கிடைக்காத உருளைக்கிழங்கு பீட்ரூட் கிழங்குகளை எடை போட்டு விற்கும் மங்கம்மா முதலிய எளியோர்களிடம் கூட அவர்கள் பேசியும் பேசாமல் நடந்தார். பாதையில் நடுவில் நடக்காமல் இருமருகும் இருந்த வீடுகளில் ஒரு மருகில் சுவரோடு சுவராக தன்னை மறைத்துக் கொண்டு தணலை காலில் வைத்தவள் போல் அவள் நடந்தாள். வாழ்வோடு வரும் தான் வாழா வெட்டி போல் வந்திருப்பது அங்கிருப்பவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்பதற்காக அவள் தெரிந்த தலையை மூடி நீண்ட கைகளை மடக்கி நிமிர்ந்த தலையை குனிந்து நடந்தாள். அப்படியும் அவளை அடையாளம் கண்டு கொண்ட 2 கிழவர்கள் அவளை பார்த்து, லெட்டர் வந்ததாமா என்றார்கள் துஷ்டி குரலில். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று தெரியாமலே ஆமாம் இல்லை என்று இரண்டையும் சொல்லிக் கொண்டு அவள் நடந்த போது எதிரே வந்த தங்கம்மா கிழவி அவளை கட்டி பிடித்து கொண்டே, பட்டக்கால்லையே படுங்கறது சரியா போச்ச என் தங்கமே, உனக்கா குஷ்டம் வரணும், உனக்கா வரணும், உனக்கு வந்ததுன்னா ஆருக்குத்தாமா வராது என்று முதுமை குரலில் முணங்கிய போது மணிமேகலை சிறுமைப்பட்டவள் போல் துடித்தாள். அவள் தன் நோயை பற்றி லெட்டரில் எழுதவில்லை.
அப்படியிருந்தும் பாட்டிக்கு எப்படி தெரிந்தது? ஊர் விவகாரங்களில் துவக்கமே அவை முடிந்த பிறகுதான் அந்த பாட்டிக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்த பாட்டிக்கு இது தெரிந்திருந்தால் ஊர் முழுவதுமே தெரிந்திருக்கும். அட கடவுளே, குமரேசன் மாமாவுக்கு இலக்காரமா இருக்குமே. வெங்கடேசன் நான் நல்ல வேலை இவள கட்டலன்னு நினைச்சிருப்பாரே. பாட்டி விடவில்லை. மூக்கை சிந்து விட்டு முழங்கையை தூக்கி விட்டு பெருவிரலை ஆட்டிக்கொண்டு, ஏரா சாத்தி, பட்டக்கல்லையே படுங்கிறது, சரியா போச்சு சரியா போச்சு, இந்த சமயத்திலேயா உனக்கு வரணும் என்று அவள் சொன்னபோது, நடப்பது தெரியாமல் நடந்து, கேட்பது தெரியாமல் கேட்டு, பேசுவது தெரியாமல் பேசி, எதிரே இருப்பவர் கூட என்னவென்று தெரியாத பார்வையுடன் நின்ற மணிமேகலை சிறிது தன்வசமானாள். சிறிது சிந்தித்தாள். பட்டக்காலிலேயே இந்த சமயத்திலேயா பாட்டி என்ன சொல்கிறாள்? மணிமேகலை ஊரில் கால் வைத்த பிறகு முதல் தடவையாக உணர்ந்து பேசினாள். என்ன பாட்டி சொல்ற? என்னத்த சொல்ல, சொன்னாலும் தீராது சொல்லியும் மாறாது. நான் கிடைக்க விடு, இங்க என்ன நடந்தது சொல்லு பாட்டி. சொல்லித்தான் என்ன செய்ய, சொல்லாம என்ன செய்ய, ஒய்யா எறும்ப பார்த்தா கூட மிதிக்காம விலகி போற மனுஷன். மணிமேகலை துடித்தாள். ராசையம்மாமா, நீங்களாவது சொல்லுங்களேன், பாட்டி என்ன சொல்றா? உனக்கு விஷயம் தெரியாதாம்மா? எனக்கு எதுவுமே தெரியாதே, சீக்கிரமா சொல்லுங்க மாமா. உங்க அப்பாவுக்கு வாதமா ரத்த கொதிப்பான்னு தெரியல. போன மாசம் கையும் காலும் முடங்கி போச்சு, வாயி கோணி போச்சு, ஒரு காலும் ஒரு கையும் சுத்தமா செத்து போச்சு. உடம்புல உசுறு இருக்கிறத வயிறு மேலையும் கீழையும் ஏறி இறங்குறத வச்சுத்தான் தெரிஞ்சுக்கிடலாம். அவ்வளவுதான். ஒதுங்கி ஒதுங்கி நடந்து கொண்டிருந்த மணிமேகலை ஓடினாள். அப்பா அப்பா என்ன பெத்த அப்பா என்ன பெத்த அப்பா என்று கத்திக்கொண்டே பெரிய தெருவை கடந்து காளியம்மன் சந்தை தாண்டி தெற்கு தெருவை விலக்கி குட்டி எஸ்டேட்டாய் குடைத்தள்ளிய வாளிகளுடன் சற்று இலை உதிர்ந்து போன மாந்தோப்புக்கே மகுடம் போல் இருந்த வீட்டின் படிக்கட்டை மிதிக்கும் வரைக்கும் அவள் ஓயாது ஓடினாள். சத்தம் போட்டு பேசுவதை அநாகரிகம் என்று கருதும் அவள் அப்பா அப்பா என்று 5 வயது குழந்தை போல் கத்திக்கொண்டும் 60 வயது பாட்டி போல் தள்ளாடி கொண்டும் ஓடி வந்து அப்பாவை பார்த்து மூச்சை பிடிப்பவள் போல், மூச்சுவிட முடியாதவள் போல் திறந்த வாய் திறந்தபடி இருக்க, விழித்த விழி விழித்தபடி நிற்க, குவிந்த கை குவிந்தபடி இருக்க அவள் அப்படியே நின்றாள். வராந்தாவை அடுத்து இருந்த அறையில் சிம்மாசனம் போல் இருந்த கடைந்தெடுத்த தேக்கு கட்டிலில் அவள் தந்தை வள்ளாந்து படுத்து கிடந்தார். கண்கள் நிலை குத்தி நின்றன. தோள்கள் துவண்டிருந்தன. கை கால்கள் மடங்காமல் மடக்க முடியாதபடி மரக்கம்புகள் போல் கிடந்தன. உடம்பில் சூடு இருந்தாலும் உணர்வு இல்லை. மூச்சு மட்டும் கொல்லர் உளை போல இழுத்து இழுத்து பெரியதாக வந்தது. உச்சந்தலை தலையணியில் பதிய மோவாய் முன்னால் தூக்கி நின்றது. வேட்டி முழுவதும் நனைந்திருந்தது. வாயில் கொசுக்கள், கண்ணிலும் கொசுக்கள். கடந்த 1 மாத காலமாக உயிரே இல்லாதது போல் ஆடாமல் அசையாமல் உணர்வற்று கிடந்த அந்த ஜீவன், எதிரில் யார் நின்றாலும் பாராதது போல் தோன்றிய அந்த முதிய உயிர் இப்போது மகளை அடையாளம் கண்டு கொண்டது போல் அ அ என்று எழுத முடியாத ஒரு ஓசையை மாபெரும் இலக்கியம் போல் வெளியிட்டது. மகளை பாதாதிகேதம் பார்ப்பது போல் அந்த கண்கள் மேலும் கீழுமாக நகர்ந்தன. பிறகு பக்கவாட்டில் உருண்டன. அங் அங் என்ன சொல்கிறார், எதை சொல்ல விரும்புகிறார்? வந்துட்டிய மகளே என்கிறாரா? இனிமேல் நிம்மதியாக சாவேன் என்கிறாரா? உன்னை இப்படி விட்டு விட்டு எப்படியம்மா போவேன் என்று சொல்கிறாரா? சுகமாயிட்டுன்னு ஒரு சொல் சொல்லம்மா, நான் மகமாய்கிட்ட போறேன்னு சொல்ல சொல்கிறாரா? அவளை தோளில் எடுத்த கை, தூளியிலே போட்ட கை, கை கொடுக்காமல் போய்விட்டது என்று கலங்குகிறாரா? இப்போது ஏன் வாசல் படியில் நிற்கும் மகன்களை பார்த்து விட்டு மகளை பார்க்கிறார்? அவளை கைவிட்டு விடாதீங்கடா என்கிறாரா? வந்தது வந்துட்ட, என்னை எம்ம வந்து கூட்டிட்டு போவது வரைக்கும் இங்கேயே இருமகளே என்கிறாரா? கவலைப்படாத கண்மையிலே, நான் செத்து மடிந்தாலும் சிவலோகம் போகாம உன்னையே சுத்திக்கிட்டு இருப்பேன்னு இதயம் நினைக்கிறத எடுத்துரைக்க பார்க்கிறாரா? என்ன சொல்கிறார், எதை சொல்ல பார்க்கிறார்? அங் அங் அங். சுற்றி நின்ற கூட்டம் மணிமேகலையும் அந்த மாளாத பிணத்தையும் மாறி மாறி பார்த்தார்கள். யாருக்கும் பேச நா எழவில்லை. அவர்களே ஆறுதல் வேண்டுபவர்கள் போல் அனாதரவாய் நின்றார்கள். கடைசியில் காத்தாயிதான் வெடித்த விம்மலை பிடித்து கொண்டே பேசினாள். உங்க வீட்டுக்காரோட தாய்மாமன்னு அந்த மனுஷன், அவன் நாய்மாமன்,
உங்களுக்கு குஷ்டம் வந்துட்டதா ஊரு முழுக்க தம்பட்ட அடிச்ச மாதிரி பேசுனதோட இந்த மவராசங்கிட்டையும் இனிமே நீங்க தேர்றது கஷ்டம், கைய அரிச்சுக்கிட்டு காலு விரல் மடங்கிக்கிட்டுன்னு ஒரு நாளைக்கு 9 தடவை சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் கையில கரையும் அரிக்க வாயில குஷ்டம் வர அந்த பாவி எந்த நேரத்துல சொன்னாலும் அந்த நேரத்துல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் இந்த மவராசே உண்ணாம திங்காம பைத்தியம் பிடிச்சவர் மாதிரி அலைஞ்சாரு. கடைசியில ஒரு நாள் கையும் காலும் இழுத்து இப்படி போயிட்டாருமா. காத்தாயின் தழுதழுத்த குரலில் எல்லோரும் கிறங்கி போய் அந்த கிழவரையே பார்த்தார்கள். அவரோ காணாததை கண்டு விட்டவர் போல் மகளையே பார்த்தார். மகளோ திடீரென்று அப்பாவின் கால்களை பிடித்துக் கொண்டு கதறினாள். அவர் கன்னத்தில் முத்தமிட்டு கட்டிலோடு கட்டிலாக அவரை அணைத்து அப்பா அப்பா என்று வானம் விழும்படி பூமி பிளக்கும்படி கத்தினாள். உங்களுக்கு அப்பா, உங்களுக்கு அப்பா இப்படி வரணும் என்று சொல்லிக்கொண்டே பெற்றவனை தன் மடியில் வைத்துக் கொண்டே மறுவினாள். இறுதியில் தங்கம்மா பாட்டி, எழுதாத குறைக்கு அழுதா முடியுமா? எப்படியோ ஒய்யாவ நீயும் பாத்துட்ட, அவரும் உன்னை பாத்துட்டாரு, இனிமே ஆண்டவே விட்ட வழி என்று சொன்ன போது கிழவரின் பொட்டல் கண்களில் பாலைவன நீருற்று போல் ஒரு துளி துளித்தது, மணிமேகலின் வாயில் விழுந்தது. மணிமேகலை தன்னை அடக்கிக் கொண்டு அப்பாவை கட்டலில் உட்கார வைத்து விட்டு சற்று விலகி நின்று அவர் முன்பு உட்காரும் நேர்த்தியை இப்போது கற்பனை செய்து அதுவே சூன்யமாக அந்த சூன்யத்தின் சூடு தாங்க முடியாதவள் போல் சிறிது இடம்பெயர்ந்து தன்னை ஈன்றவரை தானாக விழுவதை பார்த்து கொண்டே நின்றாள். கட்டிலில் நிமித்தி வைக்கப்பட்ட அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்குளம் அங்குளமாக பின்னோக்கி போய்க் கொண்டிருந்தது. மணிமேகலை பதை பதைத்து அப்பாவை கட்டலில் கிடத்த போனாள். அப்போது அன்னிக்காரி குறுக்கிட்டு, நீ சும்மா இரு, கீழே வெளமாட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சு விழுகிறது தெரியாம உடம்பு தலையணைக்கு போயிடும் என்றாள். அப்படி அவள் சொன்னது அந்த கிழவர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலில் விழுவது தெரியாமல் விழுவதை ரசிப்பது போல் தெரிந்தது. போயிடும் என்று சொல்லி மாமனாரை இப்போதே பிணமாக கருதிக்கிட்டவள் போல் தோன்றியது. மணிமேகலை அப்பாவின் முதுகை பிடித்து கட்டணியில் கிடத்தினாள். இப்படித்தான், தெரிஞ்சவங்களை பார்த்துட்டா போதும், கொஞ்ச நேரம் போன உசுறு திரும்பின மாதிரி உடம்பு துடிக்கும். இன்னைக்கு இவ்வளவு பார்த்ததும் கண்ணை உருட்டின மாதிரி எப்பவுமே இப்படி உருட்டினது இல்ல, இன்னைக்குதான் கண்ணீரே வந்திருக்கு என்று அன்னிக்காரி நேர்முக வர்ணனை கொடுத்த போது மகள்காரி தலையணியை எடுத்து வீசிவிட்டு தன் மடியில் தந்தையை மகனாக போட்டாள். கூட்டத்தினர் ஒவ்வொருவராக கலைந்து கொண்டிருந்த போது அண்ணன் தண்ணி இறங்க மாட்டிக்கு அப்படியும் என்று அன்னிக்காரி இழுத்த போது அவள் எதை சொல்ல போகிறாள் என்பதை புரிந்தவன் போல், உன் தோல்வாய வச்சுக்கிட்டு சும்மா கட என்றான் புருஷன். அவள் வாய் சும்மா கிடக்கவில்லை. என்ன பழையபடியும் சொரணை இல்லாம போயிட்டதா பாரு, இனிமே உன்ன மாதிரி நெருங்கின மனுஷங்களை பார்த்தா மட்டும்தான் பழையபடியும் கண்ணு ஊருளும், அது வரைக்கும் இப்படித்தான். போன வாரம் எங்க ஐயா வந்திருந்த சமயத்திலையும் கண்ணுல தண்ணி வந்தது என்று உண்மையில் பொய்யை கலந்து சொன்னாள். மணிமேகலை அப்பாவை உற்று பார்த்தாள். அன்னி சொன்னது போல அந்த உருவம் அசையாமல் இல்லை, கண்கள் இன்னும் உருண்டு கொண்டுதான் இருந்தன, உதடுகள் துடித்து கொண்டுதான் இருந்தன. அவள் அசையும் இடமெல்லாம் அந்த கண்கள் அசைந்தன, நோக்கும் இடமெல்லாம் நோக்கின. எல்லோரும் போய்விட்டார்கள். சந்திரன் தோப்பருகே போய்விட்டான். அண்ணனை அண்ணி சமையலறை பக்கம் சாடுவது ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்து அப்பாவையே பார்த்து கொண்டிருந்த மணிமேகலைக்கு கேட்டது. ஒண்ணுமில்லாம வந்திருக்கா பார்த்தியரா? வந்தா வரட்டும், அவ போவையில வாய வயிறுமா இருந்தேன். உங்க பிள்ளை எப்படி இருக்க அண்ணின்னு ஒரு வார்த்தை சொல்றாளா பார்த்தீரா? இந்த கிழவனை பாரும், உம்ம பார்த்து இப்ப துடிச்ச மாதிரி எப்பவாவது துடிச்சிருக்காரா? தனக்கு தானா தாலி குடமும் பதக்கமும் பிடிக்குமா என்றாள். மணிமேகலைக்கு அப்போதுதான் நினைவு வந்தது, பிள்ளையை பற்றி கேட்டிருக்க வேண்டும், தப்புதான், சொந்த பிள்ளையின் ஞாபகம் கூட இப்போதுதானே வருது. மணிமேகலை சமையலறை பக்கம் போனாள். தொட்டிலில் தூங்கிய அண்ணன் மகனை எடுத்து தோளில் போட போனாள். அன்னிக்காரி இப்பதான் தூங்குறான், தூக்கத்தை கெடுக்காத என்று சொன்னதோடு குழந்தையை அவளிடமிருந்து வலுக்கட்டாயமாக வாங்கி தொட்டிலில் போட்டாள். அண்ணன்காரன் சற்று அதட்டலோடு அவளை விசாரித்தான். ஆமா, 1000 கஷ்டம் வரட்டும், 900 நோய் இருக்கட்டும், அதுக்காக இப்படியா குழுவச்சி மாதிரி நடந்து வர்றது? ஒரு கார்ல வரப்படாது? காசு இல்லாட்டாலும் நான் கொடுக்காமலா போயிடுவேன்? ஒரு லெட்டர் எழுதியிருந்தா சந்திரனை அனுப்பியிருப்பேன்ல, நீ நடந்து வந்ததை பார்த்தா நாளைக்கு தெருவுல எந்த பயலாவது என்ன மதிப்பானா? இப்படியா கூறுகட்டு போவனும்? சேச்சே, ஏன்தான் இப்படி புத்திய கடன் கொடுத்தியோ? மணிமேகலை கடன் கொடுத்த புத்தியை வட்டியோடு சேர்த்து வாங்கி கொண்டவள் போல் யோசித்தாள். தப்புதான்,
ஊர்லயே பணக்கார விட்டு பெண்ணானா தூத்துக்குடியில பிச்சை எடுத்தாவது அந்த காசுல டாக்ஸில வந்திருக்கணும். அண்ணன் நான் பிச்சை எடுத்தது பெருசா நினைக்காம கார்ல வந்து இறங்கினத பெருமையா நினைச்சிருப்பான். ஒரு வார்த்தை உடம்புக்கு என்னமா வந்ததுன்னு கேக்குறானா? உடன் பிறந்த பாசம் என்பது பெண்களுக்கு மட்டும்தானோ? சகோதரி மனம் பித்து சகோதரன் மனம் கள்ளுன்னு கூட பழமொழிய மாத்திடலாமோ? சீச்சி, அப்படியும் சொல்ல முடியாது. அதோ அங்க பித்து பிடிச்சவன் மாதிரி நிக்கிறானே சந்திரன், அவனை இவனோட சேர்க்க முடியுமா? அக்காலோட கோலத்தை பார்த்துட்டு பாவம் தவையா தவிச்சு நிக்கிறான். இந்த அண்ணன் என்னைக்குமே இப்படித்தான், ஒரு நாள் கூட சிரிச்சு பேச மாட்டான். ஒருவேளை வயசு வித்தியாசம் காரணமா இருக்கலாம். நான் கார்ல வராம கால் வலிக்க நடந்ததுக்காக இவன் வருத்தப்படல, இவன் கௌரவம் அதனால வலிப்பெடுத்துட்டுன்னு வந்தது வராததுமா இப்படி அதட்டுறான். ஆனா சந்திரன் கூட பிறந்த பிறப்புனா அவன்தான் பிறப்பு. மணிமேகலைக்கு அங்க நிற்க பிடிக்கவில்லை. மெல்ல நடந்து முன்னறைக்கு வந்தாள். அப்பாவை வெறித்து பார்த்தாள். அவர் இப்போது சுரணையற்று உறுப்பெல்லாம் சித்து உயிர் மட்டும் சாகாமல் இருப்பது போல் மல்லாந்து கிடந்தார். அவரையே சிறிது நேரம் வெறித்து பார்த்து கொண்டு நின்றார். கண்களை முந்தானையால் துடைத்துக் கொண்டே தோப்புக்கு வந்தாள். சந்திரன் குறுந்தாடி மீசையுடன் மங்களான கண்கள் மறுச்சியான பார்வையை கொடுக்க ஆகாயத்தையே பார்த்து கொண்டு நின்றான். தம்பி, ரயில் விளையாட்டு விளையாடி இப்போ வாழ்க்கையே விளையாட்டா போனதால நிஜ ரயில்ல வந்து நிஜமில்லாம போயிட்டேனே என்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழப்போனவள் தன்னை அடக்கிக் கொண்டே அவன் தோளில் ஆதரவாக கை போட்டுக் கொண்டே தம்பி என்றாள். பிறகு அவன் கையை கெட்டியாக பற்றி கொண்டாள். தம்பி அவளையே பார்த்தான். கண்கள் லேசாக கலங்கி இருந்தது. அந்த கலக்கம் அழுகைக்கு அச்சாரம் போல் இருந்தது. மணிமேகலை அவன் தோளில் மீண்டும் கை போட்டுக் கொண்டே, கவலைப்படாதடா, அக்களுக்கு சுத்தமா சுகமாயிட்டு. நல்ல வேலை ஆரம்பத்திலேயே கவனிச்சதால முளையிலேயே கிள்ள முடிஞ்சது. இப்ப நானும் உன்ன மாதிரிதான், உடம்புக்கு ஒன்னும் கிடையாது, கவலைப்படாதடா என்றாள். சந்திரன் கவலையை விடுவதாக தெரியவில்லை. அக்காளின் கையிரண்டையும் பிடித்து கொண்டு அக்கா என்று சொல்லிக்கொண்டே விம்மினான். மணிமேகலை தாயானாள். ஏது இந்த சந்திரன் சுகமாயிட்டுன்னு சொன்ன பிறவும் விம்முறானே, எனக்கும்ல அழுக வருது. நான் அழப்படாது, இவனுக்கு மூத்தவள், ஆறுதல் சொல்ல வேண்டியவள், அதை தேடுபவள் அல்ல. மணிமேகலை தம்பியின் தலையை கோதி விட்டு கொண்டே அவனை குழந்தையாக பாவித்து கொண்டு, அழாதடா ராஜா, இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல, அழாதடா என்றாள். சந்திரன் இப்போது அழுது கொண்டே, அக்கா அக்கா, மாமா எப்படிக்கா இருக்கா, என்ன விசாரிச்சாளா, எனக்கு ஏன் லெட்டர் போடுறத நிறுத்திட்டாக்கா, என் தவிப்பு ஏங்கா அவளுக்கு புரியல, அக்கா அவ என்ன மறக்கலைன்னு ஒரு வார்த்தை சொல்லுக்கா என்று சொல்லி அழுதவன் விம்மினான். திடுக்கிட்டு போன மணிமேகலை அவனையே விளங்காதவள் போல் வெறித்து பார்த்தாள். பிறகு அதைவிட வேறு எதையாவது பார்க்கலாம் என்பது போல் மாமரம் ஒன்றில் கட்டப்பட்டிருந்த பசுமாட்டையே பார்த்தாள். அது அவளை பார்த்து மா மா என்று பேரானந்தத்தில் கத்தியது. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.